முன்பெல்லாம் 60 வயதை கடந்தவர்களில் ஒரு சில நபர்களுக்கு அவர்களின் வயது மூப்பின் காரணமாக உடல் தளர்வும் கைகால்களில் சிறிய நடுக்கமும் இருப்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நிலைமையே வேறு. வயது வித்தியாசம் இல்லாமல் இந்த கைகால் நடுக்கம் அதுபோல தலைநடுக்கம் உடல் தளர்ச்சி இவையெல்லாம் நரம்பு தளர்ச்சி என்ற பெயர்களில் இன்று அன்றாடம் பார்க்க கிடைக்கிறது. நரம்பு தளர்ச்சி என்று எதுவும் கிடையாது. மாறாக உடல் இயக்கங்களை முழுதும் கட்டுப்படுத்தும் அல்லது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் மத்திய நரம்பு மண்டல பாதைகளில் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தால் இது போன்ற குறைபாடுகள் தென்பட வாய்ப்பு உண்டு. தமனியில் ஏற்படும் இரத்தக்கட்டு காரணமாக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை அது பாதிப்பதால் நம் உடலில் உள்ள நரம்புகளில் கோளாறு ஏற்படும். அதன் காரணமாக இது போன்ற கைகால்கள் நடுக்கம் என்ற குறைபாடு ஏற்படுகிறது. ஆக மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கும் காரணிகளில் பல இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும், அதாவது பாரம்பரியம், சர்க்கரை நோய் இது போன்ற காரணங்கள் இருந்தாலும், புகைப்பிடித்தல் பழக்கம், மது அருந்துதல் மற்றும் தொடர்ந்து காபி டீ பானங்கள் அருந்துதல் என்ற தவறான பழக்க வழக்கங்களினாலும் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தின் படிப்படியாக குறைந்து அதன் காரணமாகவும் நரம்பு மண்டலம் பாதிப்புகள் ஏற்பட்டு கை கால் நடுக்கம் என்ற உபாதைக்கு உள்ளாகிறோம். இன்று பெரும்பாலானோருக்கு தாது பலம் குறைபாடு இந்த நரம்பு தளர்ச்சி காரணமாகவே வருகிறது. மேலும் தேவையற்ற பய உணர்வு, பதட்டம், கோபம் உள்ளிட்ட காரணிகளும் தொடர்ந்து தூக்க மாத்திரைகள் உட்கொள்வது என இது போன்ற பல காரணங்களினாலும் இந்த நரம்பு தளர்ச்சி ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த நபர்களுக்கு நிம்மதியான வாழ்வும் பதற்றமில்லாத செயல்பாடுகளும் மிகவும் முக்கியம். இந்த நடுக்கம் முதலில் நம் உடலில் ஒரு பகுதியில் இருந்து ஆரம்பித்து படிப்படியாக அது நம் உடல் முழுவதும் பரவ வாய்ப்புள்ளது. எந்த பொருளையும் பிடித்து எடுத்து பயன்படுத்த முடியாத நிலை, உறக்கமின்மை, பேசுந்திறன் குறைதல், பார்வை குறைபாடு, ஞாபக மறதி இது போன்ற பல தொந்தரவுகளுக்கு நரம்பு மண்டலத்தில் செயல்திறன் பாதிப்புகள் தான் காரணமாக அமைகிறது. புரோட்டீன், விட்டமின் அதிகமுள்ள உணவுகளை எடுத்துக் கொள்வதனாலும், இயற்கை உணவில் அக்கறை மற்றும் பாஸ்ட் புட் போன்ற உணவுகளை அறவே தவிர்ப்பதும் நல்லது. அரை வயிறு சாப்பாடு உகந்தது, சாப்பிடும் எண்ணெயில் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வண்ணமயமான காய் பழங்களை உட்கொள்வதும், மாமிசம் போன்ற உணவுகளை தவிர்ப்பதும், கீரை, ராகி, சோளம், சாமை, திணை, வரகு, மூங்கிலரிசி போன்ற சிறு தானியங்களை உணவில் சேர்த்துக் கொள்வதும் மிகவும் நல்லது. முக்கியமாக நம் சித்தர்களும் ஞானிகளும் பயன்படுத்தி பலன் கண்ட இந்த வர்மக்கலையில் ஒரு புள்ளி தொடு மருத்துவம் என்னும் இந்த ஒரே ஒரு புள்ளியை உங்களுக்கு தந்து அந்த புள்ளியை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தி வரும் பட்சத்தில் இந்த வியாதியிலிருந்து உங்களை முற்றிலும் விடுவித்துக் கொள்ளும் வாய்ப்பினை அடைய வாய்ப்பு உள்ளது. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த குடி போதை, இந்த மாதிரி போதை வஸ்துகள்னால உடம்புல ஏற்படக்கூடிய கை கால் நடுக்கத்துக்கு ஒரே ஒரு வர்ம புள்ளி சொல்ல போறோம். ஒரு புள்ளி தொடும் மருத்துவத்துல இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியை தெரிஞ்சுக்க போறோம். அந்த குடி போதையினால ஏற்படும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்படியே கை நெருக்கா இருந்துகிட்டே இருக்கும். அவங்க மறுபடியும் அந்த தண்ணி அடித்தாதான் அந்த கையை ஆட்டம் வந்து நிற்கும். அந்த மாதிரி உபாதைக்குள்ளாக இருப்பாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். முதல்ல இந்த கை நெருக்கத்துக்கான வர்ம புள்ளி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆள்காட்டி விரல் காற்றுங்கிற பூதத்துக்கு உள்ளடக்கியது. இதோட விளிம்புல நிகக்கல் விளிம்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த விளிம்பும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியிலிருந்து கரெக்டாக ஒரு சூழ்நிலவு மேலே இருக்கக்கூடிய அந்த இந்த கரு இந்த சிவப்பு கருப்பு தோலும் வெள்ளத்தோலும் சந்திக்கக்கூடிய இந்த புள்ளியை தான் நம்ம வந்து L1 அப்படின்னு சொல்லுவோம். லார்ஜ் இன்டெஸ்டின் பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் முதல் வர்ம புள்ளி. இந்த வர்ம புள்ளி எதை உபாதைகளுக்கு தீர்வாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வலி, தொண்டை கரகரப்பு, விரல் மரத்து போதல், மயக்கமடைதல், கீழ்த்தாடையில் ஏற்படும் வீக்கம், இருமல், வயிற்று வலி, பேதி, அதேமாதிரி அதிர்ச்சி, கைவிரல் நடுக்கம், இது எல்லாத்துக்கும் இது ஒரு சிறந்த வர்ம புள்ளி. இந்த புள்ளியை தினமும் நம்ம வந்து 21 முறை இது மாதிரி விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த லார்ஜ் இன்டெஸ்டின் சொல்லக்கூடிய பெருங்குடல் சக்தி ஓட்ட பாதையில் முதல் வர்ம புள்ளியானது இயங்கும் பட்சத்தில் இந்த கை நடுக்கத்துக்கான உபாதையை தீர்க்கிறதுக்கான வல்லமை இந்த புள்ளிக்கு உண்டு. தொடர்ந்து இந்த புள்ளியை பயன்படுத்தி 21 முறை காலை மாலை 21 முறை விட்டு விட்டு அழுத்தம் கொடுக்கணும். இது மாதிரி அழுத்தம் கொடுக்கும் பட்சத்தில் இந்த கை நடுக்கம் படிப்படியாக விடுபட்டு எப்போது இந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். வாழ்வாங்க வாழ வேண்டி விடைபெறுவது உங்கள் வாஸ்து மாமணி, ஜோதிட செம்மல் ஹீலர், தமிழ்ச்செம்மல் சக்திகாந்த். வணக்கம்.